முருங்கைக்கீரை சூப் வந்து இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதில் நல்லா பலன் அளிக்குதுன்னு இன்றைக்கு நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை நல்லா உருகி சூப் வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு, சில பேருக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட்டா மலம் கொஞ்சம் அடிக்கடி கழிகிற மாதிரி இருக்குமாங்க, அவர்கள் வந்து அந்த கீரையை நல்லா வேக வச்சுட்டு வடிச்சுட்டு பிழிந்து விட்டு அந்த நாரை வெளியே தூக்கி போடலாம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது, முருங்கைக்கீரை எனக்கு சாப்பிட முடியும்னா அதையும் சேர்த்து போட்டு நிறைய சின்ன வெங்காயம் சிறு சிறுசாக வெட்டி போட்டு, வெள்ளைப்பூண்டு வெட்டி போட்டு, வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை போட்டு சூப்புக்கு சில பேர் வந்து சில இந்த கான் பவுடர்லாம் போட்டுப்பாங்க, அப்படி போட்டதுனா போட்டுக்கலாம்.